கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது பிரியமானதிலே உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இந்த கிருபுல வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் யூடியூப் சேனல்ல உங்களது வேண்டுகோளுக்கு இணங்க அங்கே பதிவேற்றம் செய்யப்படுகிறது நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை வேண்டும் பொழுது விரும்பும் அடிக்கடி கேட்டு பயன்பெறும்படியாக கத்தளை நாமத்தினால அன்பாய் ஊக்கப்படுத்துகிறோம் அன்போடு கூட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் அன்பானவர்களே நீதிமொழியின் புத்தகத்திலிருந்து தொடர் பாடத்தை படிக்கிறோம் ஞானம் என்பது ஒழுக்கம் நிறைந்தது என்பதை நாம் படிக்க ஆரம்பித்தோம் கடந்த முறை அந்த ஞானத்தினுடைய ஒழுக்கத்தினுடைய அனுகூலங்களை நாம் படித்தோம் இந்த நாளிலும் கூட அந்த ஒழுக்கம் நிறைந்த ஞானத்தை நாம் நடக்க கடவுளுடைய பங்கு என்ன என்பது குறித்து இந்த நாள் நான் படிக்க நம்மை ஆயத்தப்படுத்தலாம் நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபல வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜஸ்டிஸ் குலாபிள் இயக்குனருமான போதகர் பிலமூர் ராஜா அவர்கள் பெரிய மாணவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தின் நாமத்திலே உங்களை வாழ்த்து இந்த கிருபி நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நீதிமொழிகளுடைய புத்தகத்திலே இருந்து ஞானம் என்ற தலைப்பிலே நாம் படித்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் தீமையை விட்டு விலகுவதே ஞானம் என்று நாம் தெரிந்து கொண்டு அவைகளை படித்து கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த கர்த்தருடைய ஞானம் என்பது தேவனுக்கு பயப்படுகிறதுனால் வருகிற அந்த கடவுளுடைய ஞானம் என்பது என்ன என்ற கேள்வியோட துவங்கின பொழுது அதற்குள்ளே ஒழுக்கம் இருக்கிறது விஸ்டம் இன் டிசிப்ளின் அதற்குள்ளே ஒழுக்கம் இருக்கிறது என்று நாம் தியானிக்க துவங்கினோம் கடைசி பாடத்தில் இதற்கு முந்தைய பாடத்தில் ஒழுக்கத்தினுடைய பெனிஃபிட்ஸ் அனுகூலங்கள் நன்மைகள் பலன்கள் என்னவென்ற நாம் தியானிக்க ஆரம்பித்தோம் ஒழுக்கம் நமக்கு பயிற்சியை தருகிறது ஒழுக்கம் நம்மை முதிர்ச்சி அடைய செய்கிறது ஒழுக்கம் கடவுளுடைய விருப்பத்துடன் நம்மை ஒருங்கிணைக்கிறது என்று நாம் பார்த்தோம் மேலும் ஒழுக்கம் வெற்றிக்கு வழிவகுக்கிறது பலன் கொடுக்கிறது ஒரு விவசாயியோ ஒரு ராணுவ வீரனோ ஒரு ஓட்டப்பந்தய வீரனோ ஒழுக்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பதினாலே அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்ற அப்ப ஒழுக்கம் நமக்கு வெற்றிக்கு வழிவகுக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் அருமையானவர்களே இன்றைய நாளிலே ஒழுக்கத்தில் கடவுளினுடைய பங்கு என்ன என்று படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக எப்ரேயருடைய புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் நான்கு முதல் பதினோரு வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது கேட்கலாம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் ஒழுக்கத்தில் கடவுளுடைய பங்கு என்னவென்றால் நாம கடவுளுடைய பிள்ளையாக நம்மை மாற்றி இருக்கிறார் ஸோ முதலையே நம்ம நிலையை உயர்த்தி இருக்கிறார் தேவனுக்கு விருப்பம் இல்லாதவைகளை செய்ததினாலே கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசியாமல் அவிசுவாச செயல்கள் செய்ததினாலே நம்பிக்கை சார்ந்து வராத செயல்களினாலே நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் போனதினாலே நான் பாவம் செய்து பாவம் என்னை ஆட்கொண்டு என் ஆத்துமாவை கொன்று போட்டது அழித்து போட்டது அதை நம்முடைய நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் நம்மை அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியாக கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே பாவத்திலே மறித்து நம்முடைய ஆத்துமா மீண்டும் உயிர் பெறத்தக்கதாக மறுபடியும் பிறக்கத்தக்கதாக கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே நம்மை விடுதலையாக்கி வேத வசனம் கத்துடைய வார்த்தை என்ற பைபிள் வார்த்தைகளாலே அந்த வித்தினாலே நம்முடைய ஆத்மா மீண்டும் உயிர் பெற்று இருக்கிறது அப்போ இதன் மூலமாக மீட்கப்பட்ட நாம் கடவுளுடைய குடும்பத்தில் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் அப்போ கடவுளுடைய குடும்பத்தில் நம்மளை பிள்ளையாகுவத ஏனோ நீ நம்பிட்ட கடவுளே என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்ட நான் செஞ்சதெல்லாம் மன்னிச்சிக்கன்னு சொல்லிட்டேன் வா உன்னையை சேர்த்துக்கிறேன் அப்படி என்று அல்ல அதற்கு அவர் ஒரு விதிமுறைகளை வரைமுறைகளை வழிமுறைகளை ஒழுக்க முறைகளை சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார் அந்த சட்ட திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து வசனம் என்ன சொல்லுகிறது நம்முடைய பாவ மன்னிப்புக்கு என்று கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் எப்படி நமக்கு சொந்தமாக்கி கொண்டு அதால் கழுவப்படுவது என்ற அந்த விதிமுறைகளுக்கு நம்மை கீழ்ப்படிய வைத்து தேவன் ஒழுக்கத்தில் நமக்கு ஒரு பங்கை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் வார்த்தையான இயேசு கிறிஸ்துவாகிய அவருடைய குமாரனை போலவே இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் இப்படி கூட மாற்றி சொல்லலாம் கடவுளுக்கு கல்யாணம் நடக்கல ஆனால் கடவுளுக்கு குழந்தை பிறக்கல இது கேள்வி கேட்கலாம் சொல்லலாம் சொல்லுவது கேட்பது எல்லாருக்கும் அவருடைய அடிப்படை உரிமை ஏனென்றால் பகுத்தறி உள்ள யாருமே எதை சொன்னாலுமே அது சரியா அது ஏன் என்று கேள்வி கேட்பது யதார்த்தம் இயற்கை அதில் தவறில்லை அப்ப கேள்வி கேட்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது உலகத்தில் கடவுளால் படைக்கப்பட்ட எல்லாரையும் தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக கடவுள் விரும்புகிறார் அந்த பிள்ளைகள் என்ற தன்மையிலே இருந்து அவர்கள் கீழே இறங்கி போனதினாலே அவர்களை மீண்டும் பிள்ளைகளாக்கவும் ஒரு பிள்ளையா ஒருத்தர் இருக்கணும் கடவுளை நம்புற ஒருத்தர் ஒரு ஆன்மீகவாதி கடவுளுடைய பிள்ளையா வாழணும் இப்படி வாழணும் அப்படின்னு எத்தனையோ முறை யார் யார் மூலமா பல தலைமுறைக்கு பல நூறு ஆண்டுகள் பல ஆயிரம் வருஷம் சொல்லி சொல்லி பார்த்தார் நிலைமைகள் எல்லாம் ஒரு மாதிரி இருந்தபடினாலே கடைசியிலே பரலோக தகப்பன் வார்த்தையானவரை மனித உருவம் எடுத்து இந்த உலகத்திலே வர வைத்து பரலோகத்தில் இருக்கிறவருக்கு நீங்க பிள்ளையா வாழணும்னா இப்படியெல்லாம் வாழணும் இந்த மாதிரிலாம் வாழணுன்ற அவர் விரும்புகிற திட்டத்தை வந்து வெளிப்படுத்தி அப்படியே வாழ்ந்து காட்டி இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சா நீங்கள் பிள்ளைகள் ஆயிடலாம் அப்போ இங்கே இருந்து கடந்து போகிற ஒரு நிலைமை வரும் பொழுது அதாவது பூ உலகத்தை விற்று கடந்து போகிற ஒரு நிலைமை வரும் பொழுது இப்படியே இங்கேயே வாழ பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே அவருடைய பிள்ளையாகவே உள்ளே வந்து அவரோட உறவு கொள்ளலாம் என்று காட்டுவதற்காகவே இயேசு வந்தார் இது தாங்க கடவுள் வார்த்தையானவரை மகனாக வர வைத்ததற்கு காரணம் பிள்ளைகள் இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவர்களாக இருந்தபடியினாலே அவரும் இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவராக இருக்க வேண்டியது இருக்கிறது சரி இந்த விளக்கத்தை நம்பி புரிந்து கொள்ள மனதிருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை ஏசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தையோ இயேசு கிறிஸ்து செத்தார்ன்றதையோ உயிரோட கூட எழுந்தார்ன்றதையோ நாங்கள் நம்பலை அது பொய் அது ஒரு கதை நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு சொல்றீங்க அப்படின்னா கர்த்தருக்கு சோத்திரம் அதை விட்டு விடுங்கள் அதை நம்புகிறவர்களுக்கு பரலோக பிதாவின பரலோக கடவுளிடத்திலே பிள்ளை ஆகிற ஒரு பாக்கியம் இருக்கிறது நம்புகிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் அதை விசுவாசிக்கிட்டும் இதுதான் மனிதனை மீட்க கடவுள் தன் குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார் ஆனபடியினால தான் திருமுழுக்கு நேரத்தில் பாவத்தை அறிக்கையிட்டு நாம் யாருமே திருமுழுக்கு பெறுவதில்லை வசனம் சொல்லுகிறது நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும் என்று ரோமருடைய புஸ்தகத்தில் சொன்னபடி கிறிஸ்துவை கடவுளுடைய குமார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கை இடுவது நானும் அவரை போல கடவுளுடைய பிள்ளையாக உம்முடைய பிள்ளையாக வாழப்போகிறேன் நானும் உம்முடைய பிள்ளை ஆகிறேன் என்பதை நான் நம்புகிறேன் என்ற அறிக்கை நமக்கு அவசியம் திருமுழுக்கு பின்னாடி நாம் செய்த பாவத்தை அறிக்கையிடலாம் திருமுழுக்கு முன்பாக கிறிஸ்து தேவனுடைய குமார் என்ற விசுவாசத்தை வேண்டியவர்களாக இருக்கிறோம் சரி இப்போ ஒழுக்கத்தில் கடவுளுடைய பங்கு அப்படின்னு படித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உறவு முறை எப்படி வந்ததுன்றதை புரிஞ்சுகிட்டாதான் நாம கிறிஸ்துவை போல வாழ்வது அவசியம் அந்த ஒழுக்க நெறிமுறை கட்டுப்பாடுகளுக்கு அடங்கியிருக்க வேண்டியது அவசியம் பைபிள் என்னை அடக்குனா பைபிள் எனக்கு ஒன்று சொன்னா பைபிள் எனக்கு அறிவுரை சொன்னா புத்திமதி சொன்னா குற்றத்தை காமிச்சா இப்படி மாத்திக்கேன்னு சொன்னா நான் ஏன் மாறுவேன் நான் ஏன் மாறணும் அப்படின்னா கிறிஸ்துவை போல நான் வாழும்படியாக பரமபிதா அந்த பரலோக கடவுள் நம்மை இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார் அவர் வார்த்தையாகிய பைபிளை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது பரலோக பிதாவின் கடவுளினுடைய ஒழுக்கம் நம் வாழ்விலே தனிப்பட்ட ஈடுபாட்டை அடையாளப்படுத்துகிறது ஒரு தந்தையை போலவே நம்முடன் அவர் உறவை விரும்புகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு இது முக்கியமான காரியமாக இருக்கிறது பைபிள் விளக்க சொல்லுது அதை கொஞ்சம் கவனிப்போம் அதிகாரம் வசனத்தை கவனிப்போம் கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாய் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ ஏனென்றால் கர்த்தர் தான் நேசிப்பவரை ஒழுங்குபடுத்துகிறார் அந்த ஒழுங்குபடுத்துவதற்கு சிக்ஷை தேவையாயிருக்கிறது இயங்குகிற ஒன்று சிறிது இயங்காமல் தடைப்படும் பொழுது அதை சீரமைக்கின்ற செயலுக்கு பெயர்தான் சிச்சை தண்டித்து அழிப்பதல்ல கண்டித்து ஒழுங்கு செய்வது நேர் செய்வது சீர் செய்வது என்பதை நான் மறந்து போய்விடக்கூடாது இன்னொன்னு யார் பிள்ளையா ஏத்துக்கிறாரோ அந்த பிள்ளைன்னா இப்படித்தான் இருக்கணும் அவர் கடவுள் நான் அவரை கும்பிடுகிற ஒரு பக்திமான் இது வேற உறவு அவர் தகப்பேன் நான் அவருடைய பிள்ளை அவர் ஆவிகளின் பிதா என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அவர் அதாவது என் ஆத்துமாவுக்குரிய தகப்பன் அவர் இந்த உலகிலே நான் உடல் உரு எடுத்து பிறப்பதற்கு ஒரு தந்தை எனக்கு காரணமாக இருந்தார் என் ஆத்துமா அது உயிர் பெற்று வாழ்வதற்கு ஒருவர் காரணமாக இருக்கிறார் அந்த கடவுளை நான் பிதா என்று அழைக்கிற உரிமையை ஏசி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதிலே சில ஒழுங்கு முறைகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் சிக்ஷிப்பதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டியதாயிருக்கிறது அடுத்தபடியாக அருமையானவர்களே இந்த கடவுள் நம்ம வாழ்க்கையில் கொடுக்கிற ஞானம் இருக்குல்ல அதில் ஒழுங்கு இருக்குன்னு சொன்னோம் அல்லவா அந்த ஒழுங்கு சில வேலைகளில் ஏன் சில நேரத்தில் பல வேலைகளில் அது வேதனையாக இருக்கலாம் இருக்கும் எப்ப வெறும் சிரிப்பும் வெறும் மகிழ்ச்சியும் மாத்திரம் அப்படின்னு இல்லை சில வேளைகளில் அந்த ஒழுக்கம் நமக்கு வேதனையை உண்டாக்கும் வசனத்தை கவனிப்போம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராவது தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆயிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் ஒரு இருசக்கர வண்டியை ஓட்டுறதா இருந்தாலும் சரி நான்கு சக்கர வாகனத்தை ஓட்டுறதா இருந்தாலும் சரி அதை ஓட்டுவதற்கு முன்பாக பயிற்சி பெற்று நான் பெற்ற பயிற்சி சரிதான் அப்படின்னு ஒரு அத்தாட்சி பெறணும் அதுக்கு பேர் லைசன்ஸ் வாங்குறதுன்றோம் இல்லையா அதை வைத்து தான் ஓட்ட முடியும் ஏன்னா ரோடு எல்லாருக்கும் பொது அதை எல்லாருமே அனுபவிக்கணும் அது எல்லாருமே மகிழ்ச்சியாக அனுபவிக்கணும் அப்போ ஒருத்தர் மகிழ்ச்சியை அனுபவிக்கும் பொழுது இன்னொருவருக்கு அதனாலே இடைஞ்சல் வந்து விடக்கூடாது அப்ப அதுக்கு ஒரு சில சட்ட விதிமுறைகள் இருக்குல்ல அதுக்கு ஒரு பயிற்சி இருக்குல்ல அதை போலத்தான் கடவுள் நம்மை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போற அந்த வழி பிரயாணத்தில் சில ஒழுங்கு முறைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் அதை கற்றுக்கொள்ளும் பொழுது அது சிக்ட்சையாக இருக்கும் முதல்ல சந்தோஷமா இருக்காது கொஞ்சம் துக்கம் வரும் கொஞ்சம் வருத்தம் வரும் ஆனால் அதில் பழகினவர்களுக்கு அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா நீதியாகிய சமாதான அமைதியான பலனை தரும் நமக்கு வேதனையை உண்டாக்காது என்று வேதம் சொல்லுகிறது பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளதாக பொருட்டு நம்முடைய பிரோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார் இந்த ஒழுங்குல கொஞ்சம் சின்ன துன்பம் இருக்கும் வருத்தம் இருக்கும் பின்னாடி இந்த வசனத்தினுடைய பின்பகுதியை அடிக்கோடிட்டு கொள்ளுங்கள் என்ன அப்படின்னா அப்பா அம்மா இந்த பூமியில நல்லா வாழ்றதுக்கு நமக்கு புத்தி சொல்லி கொடுக்குறாங்க இந்த பரலோக தகப்பனும் நாம பரிசுத்தமில் பங்கு பெறுவதற்கும் நித்திய நித்திய காலமாய் அவரோட கூட நம்முடைய ஆத்துமா நரகமாகிய வேதனையாகிய அக்னி கந்தகம் எரியக்கூடிய அந்த நரகத்திற்கு நாம் போய்விடாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள பரலோகத்தில் நாம் இருப்பதற்காக அவர் நம்மை சிட்சிக்கிறார் ஒழுங்குபடுத்துகிறார் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வேதனை என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது இங்கே இந்த ஒழுங்குபடுத்துவதற்கான நம்முடைய பதில் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அல்லது இந்த ஒழுங்குபடுத்துகிற விஷயத்தில் எப்படிப்பட்ட பதில் இருக்கிறது அப்படின்றத நாம் கவனிப்போம் சில நேரங்களில் இதனுடைய விளைவு என்னவா இருக்கும்னா அதிர்ச்சி இருக்கும் அதில் மனக்கசப்பும் அடங்கும் இதை நான் மறந்து போய்விடக்கூடாது என்னன்னா இதுக்கெல்லாம் தகுதி இல்லாத ஆளு நான்லாம் எங்கள் பரவலோகம் வரப்போகிறேன் கடவுள் என்னையெல்லாம் கடவுள் எங்க ஏற்றுக்க போகிறாரு அவ்வளோதான் அப்படின்னு நாம் போவோம் ஏன் எனக்கே இது நடக்குது கொள்ளாதவங்க நல்லாயிட்டே போறோம் முந்தைய விட வெற்றிக்கு மேல வெற்றி அடைஞ்சுக்கிட்டே போறான் கடவுளை நம்பி ஒழுக்கத்துக்கும் கட்டுப்பாட்டுக்கும் பரிசுத்தத்துக்கும் தூய்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறவங்க தாழ்ந்துகிட்டே போறோம் இப்ப உயர்வு வராட்டி பரவாயில்லப்பா இந்த கொடுமையில இருந்து நம்மளை விலக்கி பாதுகாக்க கூட மாட்டாரா கடவுள் அப்படின்ற அளவுக்கு சில நேரத்துல நம்மள அதிர்ச்சியும் மனக்கசப்பும் வந்து சேர்வதற்கு தருணம் உண்டு அதை எப்படி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே கடிந்து கொள்ளுதல என் மனம் அலட்சியம் அணினதே அப்ப கடவுள் நம்மை ஒழுங்குபடுத்தும் பொழுது அந்த ஒழுங்குபடுத்தல சில சில உரசல்கள் வரும் அல்லவா சில வேதனைகள் வரும் அல்லவா வழிகள் வரும் அல்லவா அப்பொழுது நாம் என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா எதை கவனிக்காம விட்டு விடுகிறோமே என்றால் போதகத்தை கவனிக்கலை பைபிள் படிக்கிறத நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு வசனத்தை மனப்பாடம் மண்ணம் பண்ணுவதை நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு நான் செய்யறேன் அதை வசனத்தின்படியே துவங்கி வசனத்தின் படியே செய்து வசனத்தின் படியே முடித்து போடுகிறேனா அப்படின்ற கவனத்தை விட்டுட்டு மற்றவங்கள விட நான் யோக்கியமாக தான் இருக்கேன் அடுத்தவங்கள விட நான் நல்லா தான் இருக்கேன்ற அந்த பொது தளத்திற்கு போக ஆரம்பித்து விட்டோம் நான் போதகத்தை வெறுக்கின்றோம் கடிந்து கொள்ளுதலை அலட்சியம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ உலகமெல்லாம் ஒரு ட்ரெண்ட் இருக்குது தெரியுமா இந்த ட்ரெண்டுன்ற வார்த்தை எல்லாருக்கும் பிடிக்காதாலும் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா அதெல்லாம் அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்கிறதுனா உடனே ஓடி வந்துடுவீங்களே முதல்ல அவன் அவன் அவனுக்கு புத்தி சொல்லி பழகிக்க அப்படின்ற வார்த்தையை பேசி பேசி சொல்கிறபடி நீங்கள் முதல்ல நடக்கிறீங்களா அப்படின்ற வார்த்தையை பேசி பேசி புத்திமதி சொல்லப்படுகிறதை தடை செய்ய ஆரம்பித்து விட்டோம் அந்த தடை செய்ய ஆரம்பித்ததனுடைய விளைவு நாம எதுக்குப்பா இப்படி சொல்லணும்னு இன்னைக்கு இந்த தொலைக்காட்சி பதிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் ஒரு நிகழ்ச்சியை நான் கேள்விப்பட்டேன் நம்முடைய அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒரு சகோதரன் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறாரு படியில் பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஒரு பையன் நின்றுட்டு வந்திருக்கான் எத்தனையோ பேர் உள்ள வாங்கன்னு சொன்னாங்களாம் அதெல்லாம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தவன் பஸ் வந்துக்கிட்டே இருக்கும்போது கீழே விழுந்து அடிபட்டானான் அவர் வந்து சொன்னார் அப்பொழுது நம்ம அலுவலகத்தில் வேலை பார்க்குற இன்னொரு சகோதரன் சொன்னார் கொஞ்சம் அவருக்கு காலில் பிரச்சனை இருக்குது அவர் ஒரு முறை இப்படித்தான் அந்த மூணு சக்கர வாகனத்தை ஓட்டிகிட்டு போகிறப்ப வாலிப பிள்ளைகளை பார்த்துட்டு தம்பி கொஞ்சம் பஸ்ஸில் உள்ளே போங்களேன் பான்னு சொன்னாராம் அதுக்கு அந்த வாலிப பையன் சொன்னானா அண்ணே உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொன்னான் அவர் என்னோட பகிர்ந்து கொண்டார் இப்பொழுது இது புரிகிறதா புத்தி சொல்லுவதை அறிவுரை சொல்லுவதை அவங்களை அவமானப்படுத்திட்டோன்னு வச்சுக்கங்களேன் அவங்க இனிமேல் சொல்ல மாட்டாங்க கடவுளுக்கு பயப்படுகிற ஞானம் என்பது ஒழுக்கம் உள்ளது அந்த ஒழுக்கம் உள்ள ஞானம் என்பது அறிவை வளர்த்துக் கொள்ளும் அந்த அறிவு கத்தருடைய வார்த்தையினால வரக்கூடியதாக இருக்கும் அப்ப அறிவுரையை சொன்னா அறவுரைகளை சொன்னா அது என்னான்னு கேக்கும் சொல்கிறவர்களை பத்தி அது கவலைப்படாது எனக்கு நன்மையான விஷயம் அதுல இருக்குன்னு அதை கவனிக்கும் இன்னைக்கு அது இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறது என்னைக்கு நீங்க முதல்ல அதன்படி நடக்கிறீங்களான்ற பேசணும்ன்ற சிந்தனை நமக்குள்ள வருது அப்படின்னாவே நாம் மனக்கசப்பை வளர்க்க ஆரம்பிக்கிறோம் என்பதை மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கடைசியில் இந்த நீதிமொழிகள் ஐந்து பனிரெண்டின்படி வந்துவிடக்கூடும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் வசனம் என்ன சொல்கிறது என்று கவனிப்போம் என் மகனே நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாது அவர் கடிந்து கொள்ளும் சோர்ந்து போகாது தயவு செய்து எதிர்க்க வேண்டாம் கர்த்தருடைய ஒழுக்கத்தை வெறுக்க வேண்டாம் கர்த்தருடைய கண்டிப்பை எதிர்க்க வேண்டாம் என்று தெளிவாக சொல்லுகிறது அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா அற்பமா நினைச்சிடாதீங்க புத்திமதி யாராவது சொன்னாங்கன்னா அதை அற்பமாக நினைக்காதீங்க ஒழுக்கத்திற்கான புத்திமதியாக அது இருக்குன்னா அதை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் சிலர் ஒழுக்கத்திற்கு அறகுற மனசோட பதில் அளிப்பார்கள் காரணம் மாற்றத்தில் முழுமையாக ஈடுபட விரும்பவில்லை அல்லது முடியவில்லை ஏன்னா ஒழுக்கத்துக்கு எதிர் திசையில ஒரு சந்தோஷத்தை ஒரு மகிழ்ச்சியை ஒரு ஆனந்தத்தை ஒரு குதூகலத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப ஒழுக்கம் அப்படின்னு வரும் பொழுது அந்த ஆனந்தத்தை அந்த சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சியை நான் இழக்க போறேன் இது எதுக்கு இழக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கடவுளை நம்புறதுலயும் பாதி இருப்போம் பைபிளை படிக்கிறதையும் பாதி படிப்போம் உலகத்தினுடைய அனுபவத்தையும் விட்டு கொடுக்கறதுக்கு நாம மனசு இல்ல கிடைச்ச வரைக்கும் அனுபவிச்சுக்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மனோநிலை வந்துவிடும் அரை குறை மனதோட ஒழுக்கத்திற்கு பதில் அளிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது தீமையிலே கொண்டு போய் விடும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் உலகத்தோட உள்ள உறவை நாம் அதை தடுக்க அதை இழக்க விருப்பமில்லாமல் தக்க வைக்க நாம் விரும்பும் பொழுது அரைகுறை மனதோட நாம் அவைகளை செய்வோம் கடவுளின் மீது முழுமையான அர்ப்பணிப்பு ஏன் தேவை ஏனென்றால் அவருடைய முழுமையான ஆசீர்வாதத்திற்கு அந்த ஒழுங்குமுறை அவசியமானதாய் இருக்கிறது இதை ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டா ஏதோ ஒன்றை உலகத்தை சார்ந்திருப்பதில் ஒரு மகிழ்ச்சி ஒரு சன்னம் சந்தோஷம் ஒரு வெற்றியை அனுபவிக்கிறோம் இல்லையா அப்போ ஒழுக்க கடவுளுடைய ஒழுக்கத்தின்படி வந்து அதை இழக்க வேண்டியது இருக்கு இல்லையா அப்போ வசனம் சொல்லுது நீ அங்கே ஒன்றை இழக்குறீல்ல ஒழுங்கில்லாமல் நீ அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சி ஆனந்தம் ஒன்று இருக்குல்ல அதை நீ அங்கே இழந்தீன்னா அதை வேணா நிறுத்திட்டீன்னா ஆசீர்வாதத்தினால் வருகிற ஒழுக்கத்தினால் வருகிற மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் நமக்கு கடவுளாலே வாக்களிக்கப்படுகிறது வாக்குத்தத்தம் பண்ணப்படுகிறத உறுதியாக எழுதி கொடுக்கப்படுகிறது எஸ்எஸ்எல்சி படித்தவங்க டிகிரி படிக்கலாம் அது வாக்குத்தத்தம் இல்லையா அதை பாஸ் பண்ணிடணும் அடுத்து போகலாம் அதை போல அந்த தவறை விட்டுட்டு வந்தோன்னா அந்த ஒழுக்கம் இல்லாதனாலே வருகிற மகிழ்ச்சியை விட்டு வந்தால் கொஞ்சம் அதை நமக்கு விருத்தியும் இங்கே காத்திருக்கிறது ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான் அவளை இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படின்னா அப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு தொடர்றேன் ஒரு பெரிய சபை கட்டடம் அந்த சபை கட்டிடத்துலேயே நிறைய சூர்பங்கள் இருந்ததாம் ஒவ்வொரு ரொம்ப படிப்பறிவு இல்லாத ஒரு அம்மா ஏதோ ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு அம்மா அங்கே உள்ளே போய் முளங்கால் போட்டு வேண்டிக்கிட்டு கடவுள வேண்டிகிட்டு என்னை ஆசீர்வாதங்கன்ட்டு போவாங்களாம் முடிஞ்சுட்டு போகிறப்ப அங்கே முக்கியமான ஒரு சொரூபத்தை தொட்டு கும்பிடுவாங்களாம் அப்புறம் எட்டி கஷ்டப்பட்டு இன்னொரு ஒரு சொரூபத்தையும் தொட்டு கும்பிடுவாங்களாம் அங்கே இருந்த போதகர் அதை கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு ஒரு நாள் அதை அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க அவங்க ரொம்ப படிக்காத ஆள் மாதிரி இருக்காங்கன்ற வந்து சொல்கிறாங்க இது நீங்கள் தொட்டு கும்பிட்டீங்க இது நீங்கள் நம்புறதுனுடைய அடையாளம் அதை இன்னொன்று தொட்டிங்களே தெரியாமல் தானே அவங்க கைப்பற்றிருச்சு அது என்னான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா சாத்தானை கொள்ற மாதிரி ஒன்று இருந்துச்சா அந்த சாத்தான் உருவத்தை போன்றதை அம்மா தொட்டு கும்பிட்டாங்க இல்லை அப்போ அது தப்பு தானம்மா அப்படின்னு சொல்லி அந்த போதகர் சொன்னதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம் இல்லையா தெரிஞ்சுதான் ஐயா கும்பிட்டேன் அப்படின்னாங்க என்ன அம்மா சொல்லுங்கன்னப்போ ஐயா நான் கடவுளுடைய பிள்ளையாக கடவுளை நம்பி வாழ்கிறேன் அதனால் நான் இதை தொட்டு கும்பிட்டுட்டேன் சாத்தானையேன் தொட்டு கும்பிட்டேன் அப்படின்னா ஐயா நான் வியாபாரம் பண்ணுறேன் நிறையா இல்லாட்டி ஒன்று ரெண்டு பொய் சொல்ல வேண்டி வரும்ல அதனால் இவர் உதவி எனக்கு தேவையில்லை அப்படின்னாங்களாம் இது நிச்சயம் உண்மையாக இருக்காது நான் சின்ன பிள்ளையில இருக்கிறப்ப ஒரு சந்தோஷத்துக்காக தமாசுக்காக சொன்னது அது ஒருவேளை கதையா இருந்தாலும் இப்ப அது உண்மையா இருக்குது பொய் சொல்றதுக்காகவே ஏமாத்துறதுக்காகவே மோசமா நடக்கிறதுக்காகவே சாத்தான தொண்டு கும்புற வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் சபைக்கு போறதுக்காகவே பர்லோகம் போறதுக்காகவே எண்பது தொண்ணூறு சதவீதம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் ஸோ நம்ம என்ன செய்ய வேண்டியவர்களா இருக்கோம் மிகவும் கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் ஒழுக்கத்திற்கு நம்முடைய தாழ்மையான முழுமையான பதில் செயல் என்னவா இருக்க முடியும் தெரியுமா மன்னிப்பு எனக்கு வேண்டும் எனக்கு மன்னிப்பு தேவை நான் திரும்புகிறேன் என்னை வாழ வைத்து என்னை அங்கீகரித்துக் கொள்ளும் என்று கேட்பதுதான் நம்முடைய தாழ்மையான முழுமையான பதில் செயலாக இருக்க முடியும் இவரே பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அன்றையும் நம்முடைய சரீரத்தின் தாகப்பன்வார்கள் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா விசுவாசிகளை படைத்தவரை நம்புகிற மக்களே வேதனையோ சங்கடமோ வெற்றியோ தோல்வியோ கசக்கப்படுவதோ நம்முடைய இலக்கிலிருந்து நம்மை தடுக்காதபடி நாம் கவனமாக பார்த்துக் கொள்ளணும் வெகு அதிகமாக நாம் என்ன செய்யணும்னு வசனம் மறந்து புத்திமதிகளை காத்துக்கொண்டால் ஜீவ வழி உண்டு யோசித்து பார்ப்போம் தேவனுக்கு சித்தமானால் கர்த்தருக்கு சித்தமானால் ஒழுக்கத்தின்படி வாழ்வதாலே வரக்கூடிய வெகுமதிகளை கர்த்தருக்கு சித்தமானால் இவ்வளவு சிரமப்பட்டு நாம் பயிற்சி செய்ய வேண்டிய வாழ வேண்டிய ஒழுக்கத்திற்கான வெகுமதிகள் என்ன பரிசுகள் என்ன என்பதை படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே சிரமப்படணும் வருத்தம் வரும் வருத்தப்படுத்துவோம் சில ஆனந்தமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒழுக்கம் இல்லாமல் நடந்தால் வரக்கூடியது இருக்கிறதாப்பனே ஒழுக்கத்தின்படி நடந்தால் சிரமமும் இடைஞ்சலும் கஷ்டங்களும் வரும் ஆனால் அவைகளுக்கு பிற்பாடு உம்மை பிதாவாக கொள்கிற உறவு பரலோகத்திற்கு நாங்கள் போகின்ற ஆசிர்வாதம் பூமியிலே நானும் பரிசுத்தமாகவும் என்னால் பிறருக்கு இல்லாத ஒரு ஆசிர்வாதம் தரக்கூடிய வாழ்க்கை உண்டு என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம் வேதாகம ஒழுக்கத்தை உம்முடைய பிள்ளைய போல எங்களை பிள்ளையாக மாத்திருக்கிற இயேசுவின் ரத்தத்தில் அந்த பிள்ளையை போல வாழ்வதற்கான முயற்சிய தீவிரமாக கவனமாக அக்கறையாக கரிசனையோட நாங்கள் பயிற்சி செய்ய எங்களை பலப்படுத்தி பைபிள் ஞானத்திலே வழிநடத்த வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவ ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே அன்பானவை கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்விதான் இவரையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நம்மை ஞானத்தின் ஒழுக்கத்தில் நடத்த கடவுளுடைய பங்கை பற்றி சொல்வது என்ன கேள்வி வடிவமாற்றி சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இவரின் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் அவசரத்தின்படி நம்மை ஞானத்தின் ஒழுக்கத்தில் நடத்த கடவுளுடைய பங்கை பற்றி சொல்வது என்ன கேள்விக்கான பதிலாக தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எல்லாம் அல்ல தேவந்தாமே நாம் ஞானத்தின் ஒழுக்கத்தில் வளர்ந்து கனி கொடுக்க

நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று பெற வேண்டும் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏ ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்றுபடி உள்ள வார்த்தை தபால் எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து ஜாய் கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன் வீடியோ கவரேஜ் அண்ட் எடிட்டிங் ஆடியோ ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங் ப்ரொமோ அட்வர்டைஸ்மெண்ட் கிராபிக் டிசைன் கான்டாக்ட் நைன்